Hello friends, welcome to Jora's Kitchen. This is Saturday. நான் இன்னைக்கு வந்து grocery shopping போறேன் சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்னென்ன வாங்க போறேன்ன்றது லிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் சோ அத உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ காமிக்கிறேன் first நான் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன் இன்னைக்கு நான் என்னென்ன வாங்க போறேன்ன்றத பட் இந்த part of the video வந்து கண்டிப்பா beginners க்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கல்யாண புதுசுல first grocery list போடும்போது ரொம்ப பெருசா போட்டோம் நானும் ஹஸ்பண்டும் ஏன்னா எங்களுக்கு என்ன வாங்கணும் என்ன எவ்வளவு வாங்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல எல்லாம் ஞாபகம் இருக்கு நாங்க first time grocery வாங்கின லிஸ்டோட விலை வந்து 5000 something சோ 2010ல சோ 5000 somethingன்றது ஒரு பெரிய காசுதான் அதுவும் கிராசரிக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருந்தோம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நினச்சா கூட நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் எனக்கு தெரியல எவ்வளோ என்ன வாங்கணுன்றது தெரியல ஸோ அப்போலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த கிராசரி லிஸ்ட்டை வச்சே அடுத்தடுத்த மாதம் ஒரு 3 மாதம் வரைக்குமே எங்களுக்கு அந்த கிராசரி வந்தது ஸோ அதுக்கப்புறம் உள்ள மாதங்கள்லாம் நான் அந்த கிராசரி லிஸ்ட்டை வச்சு என்ன தேவையோ நம்மளுக்கு இவ்வளோ இது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கடுகுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு இவ்வளோ கிராம் போதும் அப்படின்றத நான் எழுத ஆரம்பித்தேன் மந்த்லி கிராசரிஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து தனியாக இந்த மாதிரி மந்த்லி கிராசரிஸ்ன்னு போட்டுட்டு ஒரு ஒரு டிவிஷனாக டிவிஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட்டுன்னு ஒரு பக்கம் ஸ்வீட்டுன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா சுகர் ஹனி நாட்டு சக்கரை இந்த மாதிரி அதே மாதிரி தால் தாலில் பார்த்தீங்கன்னா தூர் தால் சென்னா தால் மூங் தால் மசூர் தால் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தாலும் எழுதியிருப்பேன் இது ஏன் நான் அப்படி பிரித்து வச்சுருக்கேன்னா ஒரு மாதம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த பொருள் இருக்கும் அடுத்த மாதம் வேறு பொருள் தான் தேவைப்படும் எல்லா பொருளையும் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம்னாக்கா இதை பார்த்து நம்மக்கிட்ட இது இருக்குது இது இல்லை அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட கிச்சன் கபோர்டில் கிராசரி செக்ஷனில் போய் பார்த்து என்னென்ன இருக்குது என்னென்ன தேவைன்றத எழுதிட்டு போகலாம் எப்போவுமே கிராசரி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க டிஃபன் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா சேமியா மேக்ரோனி ராகி மாவு நூடுல்ஸ் பேக்கெட்டு ரவா இட்லி மிக்ஸ் ப்ரோக்கன் வீட் இதெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா சேமியா இல்லை மேக்ரோனி இல்லை நூடுல்ஸ் இல்லை ரவா இப்போ எதுவுமே இதில் இல்லை ஆனால் ராகி ஃப்ளார் இருக்குது ஸோ இதை நான் தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே நான் வாங்கிடுவேன் அதே மாதிரி ப்ரிவரேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என் பசங்க என்ன குடிக்கிறாங்களோ இப்போ நான் வந்து வீட்லேயே அவங்க டேட் சிரப் போடுறதுனால இது நான் வாங்குறதில்ல பட் ஒரு சேஞ்சுக்கு அவங்களுக்கு நான் ஹார்லிக்ஸ் இருந்தாக்கா காம்ப்ளான் பூஸ்ட் அந்த மாதிரி வாங்குவேன் ரொம்ப ரேராக தேவைப்படுற சாகோ பாயசம் சேமியா இதெல்லாம் வந்து எப்போ தேவையோ அப்போ வாங்கிப்பேன் இது போக டாய்லெட்ரிஸ் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது அது வந்து எப்படின்னா நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு இன்னும் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன் பல்காக வாங்கி வச்சுருவேன் டாய்லெட்ரிஸ்னா ஷாம்பூ பிள்ளைங்களோட பாடி வாஷ் அப்புறம் வேறு என்ன டிஷ்வாஷர் சிஃப்பு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பல்காக வாங்கி வச்சுடுவேன் இந்த மாதிரி லிஸ்ட் வந்து நீங்களும் ஒரு டைரியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இது நான் ரொம்ப முன்னாடி எழுதுனது இன்னமும் என்கிட்ட இருக்குது இதை பார்த்து தான் நான் ஒவ்வொரு கிராசரி இதுவும் ஏன்னா நம்மளுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கும் ஒன்று ஞாபகம் இருக்காது நம்ம கடைக்கெலாம் போயிட்டு எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுவோம் கடைசியில் பார்த்தாக்கா கடுகு வாங்க இல்லை அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை தடுக்க தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கிராசரி லிஸ்ட் எழுதியிருக்கேன் ஸோ இது என்ன இது மட்டும்தான் நான் வந்து கிராசரி செக்ஷனில் வாங்க போகிறேன் கம்மியாக தான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன் ஏன்னா நான் அடுத்த மாதம் வந்து ஊருக்கு போகிறேன் இருக்கிற கிராசரிஸை நான் முடிச்சுட்டு போயிடுவேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிராசரி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நைட்டு டின்னருக்கு வந்து வெங்காய சட்னி அரைச்சி வச்சுட்டு போகலாம் ஐ மீன் வதக்கி வச்சிட்டோன்னா வந்து கூட அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கம்பு மாவு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க வந்து தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிடணும் அதனால் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலைல சாப்பிட்டு வாஷ் பண்ணது மத்தியானம் சாப்பிட்டு வாஷ் பண்ணணும்னா நான் எதுவுமே எடுத்து வைக்கல ஸோ அந்தந்த பிளேஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் இருக்குது மிளகாத்தூள் இது வந்து வெறும் மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் பிஸ்மில்லா பாத் பவுடர் இது வந்து கொக்கோ பவுடர் இது வந்து டெசிகேட்டட் பவுடர் ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து வரகரிசி மாவு கொஞ்சமாக இது இருக்குது பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இது வந்து உளுந்து உளுந்துன்ற பாருங்கள் களி மாவு இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் ஊர் போகிறதுக்கு முன்னாடி 1 பை 1னாக ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு முடிச்சிருவேன் இதெல்லாம் வெண்ணெய் பண்ணிடுவேன் இது குக்கீஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிருவேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் காலி பண்ணிடுவேன் ஸோ இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் இதை நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன் சின்ன பேக்கெட் கிடைக்கவே இல்லை அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து 1 kg பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு இது வந்து
எக்ஸ்பைரி டேட் இருக்கு கொஞ்ச நாளைக்கு, பட் இருந்தாலும் இவ்வளோ வச்சுட்டு போக முடியாது. ஸோ பாதி எப்படியாவது நான் காலி பண்ணிடுவேன் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். பாயா, இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா சொல்லு. இல்லையே இல்லையே இல்லை, யார் வாங்கி கொடுத்தா? நல்லா திங்க் பண்ணு. இல்லை கிட்ட வா. இல்லை நன்னா கிடையாது. யார் வாங்கி கொடுத்தா? ஃபரைஸ் டாடி.
ஸோ க்ராசரி ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இது வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். பருப்புலாம் எனக்கு நிறையாவே இருக்குது, எப்படி போதுக்கு முன்னாடி காலியாயிரும். இது வந்து இது என்னது, ஃப்ளாக் சீட்ஸ். அதுக்கு பிறகு கொஞ்சமாக வரகரிசி சேமியா, இது வந்து கடலைப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு வந்ததை நான் வந்து இதில் ரீஃபில் பண்ணிடுவேன். கொஞ்சோண்டு சாமை இருக்குது, மல்லி இருக்குது. ஐயோ, மல்லிலாம் கொட்டி இருக்கு. இது ரெண்டு டப்பா இருக்குது என்கிட்ட, அதை வந்து கொஞ்சம் துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணணும். டின்னர் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு, கம்பு மாவு வரலை. ஸோ அதனால் மேக்ரோனி, மட்டன் மேக்ரோனி இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். மேக்ரோனி வெந்துட்டுருக்கு, மட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் டின்னர் ரெடி ஆயிடும். செம்மையாக மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சுல. இதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா செம்மையாக வந்திருக்கு, அவசரமாக பண்ணும்போது அட்டகாசமாக வரும். அதே மாதிரி எனக்கு வந்து நான் வந்து இது சூப் குடிக்க போகிறேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு, வெஜிடபிள் சூப். டின்னர் ரெடி ஆகிடுச்சு, மேக்ரோனி எனக்கு வந்து சூப்பு. இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோடு இங்கே முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.